காய் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பயிர் வைக்க வேண்டிய கழனிக்கு வந்துட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா பயிர் வைக்கிறதுக்கான பதத்தை ரெடி பண்ணிவிட்டு நாற்று வந்து பிரித்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு தான் நடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது, ஏன்னா பிரித்து போட்டாங்கல்ல, அதுக்கு ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நடு அதி கட்டாயமாக இருக்கும். நடுன்றது பார்த்திங்கன்னா இந்த நாற்றுல இருக்குல்ல, இந்த நாற்று இருக்குல்ல, இந்த நாற்று வந்து இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து லைனாக நட்டுகிட்டே வருவாங்க. நட்டுகிட்டே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை இல்லாமல் பயிர் ரெடி ஆகிடும். வேறு இது இன்னும் தண்ணி பாய்ச்சிருக்காங்க, ரெடி ஆகலை. இதெல்லாம் நேற்று நட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடாமல் இருந்தது, வெறும் எம்டி பிளேஸாக தண்ணி மட்டும் பாய்ச்சி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயிர் நட்டுட்ருக்காங்க. அப்புறமா அந்த பக்கம் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டியெலாம் ஊதுட்டுருந்து ரெடி பண்ணுறாங்க. இன்னும் ரெடி பண்ணாத இடத்துலலாம் நிறைய பேர் பயிர் வைக்கிறதுக்கோசம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் பயிர் வைக்கிறதுக்கு, எல்லா வசதியும் இங்கே இருக்குது. அதனால் எல்லோரும் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பயிர் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது 3 மாதம் பயிர்ன்றதுனால உடனே விளைஞ்சிரும். அதனால் நம்ம வந்து ரெடியாக இருக்கிறது தான் நம்ம கழனி, பார்த்துக்கோங்க. மேபி நாளைக்கு நடுவு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நாளைக்கு நான் காட்டுறேன். அதே பார்த்தீங்கன்னா தெரியும் பரபரப்பாக இருக்குது விவசாய வேலைக்கு கோசம் எல்லா வேணும் தெரியுதுங்களா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நட்டுட்ருக்காங்க பயிர், நேற்று தான் நட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நட்டுட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் இதெல்லாம் இல்லை, வண்டி தான் நின்றுட்டு இருந்தது கணியில் ஏர் விழாமல். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நட்டுட்ருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு, இதுதான் வந்து இந்த மாதிரி நடுறதுக்காக இதுலேருந்து எடுத்து தான் அதை மாதிரி பண்ணுவாங்க, நடுவாங்க. பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டுருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாற்று பிடுங்குறதுன்னு சொல்லுவாங்க, பிடுங்கிட்டுருக்காங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன்.